metal resistance project. இருவா ஏன் ப்ரோ அதுக்கு கீழே இறக்கி பண்ணுவாங்க எது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா தெரியுதா அது நீங்க ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கோ இப்போ இதுக்குரிய ரெசிஸ்டன்ஸ் இருந்தீங்களா அது கீழே நான் இறக்கி வெல் டன் தப்பு கிடையாது இதையும் ரெசிஸ்டன்ஸ் சொல்லாம ஓகே வச்சுட்டேன் சரி இந்த ஒரு நல்ல கீயா கீழே வேற என்ன பண்ணலாம் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்ல ஸ்டெச் இருப்பாங்க என்ன நடந்திருக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் போகுது இப்போ கரெக்டா அப் ட்ரெண்ட்ல மாதிரி இருக்கு மேஜர் டவுன் அட மேஜர் டவுன் ட்ரெண்ட் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணுவேன் லோ டு ஹை போடுறது லோ டு ஹையா ஜெ ஹை டு லோ ஹை டு லோ நீங்க எங்க இங்க நீங்கயா கிளா 600 ல தான் ரேட் இப்போ மார்க்கெட் எங்க நிக்கிறே கரெக்ட்டா எங்க நிக்கிறா 600 ல ஏரியாவை ஃபிட் பண்ணனும்னு சொல்லிருக்கானே நானே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ஃபிட் பண்ணனும் நமக்கு முக்கியம் இல்ல இது ஒரு ஏரியா ஒரு இடத்துல வந்து ரியாக்ட் ஆயிருக்கு மார்க்கெட் அந்த ஏரியா தானே நமக்கு மெயின் இதுதானே ஏரியா தெளிவான ஏரியா ஆமா சோ இப்போ நம்ம வச்சிருக்கிறது தெளிவான லெவல் சோ இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது தெளிவா எங்க ரியாக்ட் ஆகுது 600 600 னா மந்த்லி 600 னா மார்க்கெட் டிகிரி இப்போ என்ன அதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு செல்லுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் வீக்குக்கு போலாமா குட் வீக்ல பாருங்க வீக்ல என்னவா இருக்கு மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ஏது வீக்லி சப்போர்ட் ஏது சரி இதுவா சேம் போர்ட் இருக்கு இல்லையா இதுவா அங்க போடுவோம் மைனஸ் சப்போர்ட்னா மேல போடுவோம் மேல போடுங்க இது கூட மைனஸ் அப்படிதான் இத வரச்சா மார்க்கெட் என்ன ஆகும் கிலோ கிலோ இந்த இடத்துல பாங்க வீக்லி கேண்டில் என்ன வச்சிருக்கு 6-8 ல ரியாக்ட் பண்ணி பேஸ் எங்க மார்க்கெட் என்ன அதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப் ட்ரெண்ட் லைன் போடலாமா ஆ போடலாம் கிலோ ஒரு ட்ரெண்ட் போட்டாச்சு மார்க்கெட் என்ன பண்ணலாம் இந்த இடத்த உடைச்சிட்டு இது வரைக்கும் ட்ராவல் ஆக இந்த ட்ரெண்ட் லைனே இதே உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாக என்ன டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு இப்போ என்ன பண்ணலாம் டெய்லிக்கு மாறிடவா டெய்லியில் என்ன இருக்கு டெய்லியில் தெளிவா டெய்லியில் என்ன பண்ணியிருக்கான் உடைச்சிட்டான் அப்போ மார்க்கெட் என்ன ஆகப்பா செல்லாது அப்போ சப்போர்ட்டை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இதுக்கு தான் வைக்கிறாமா ஒரு ஏரியாவில் தெளிவான கீயாக இருக்கா இதே இத இது தெளிவா இருக்கா இருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கலாமா ஆ எடுக்கலாம் ப்ரோ நீ இந்த இம்பல்ஸ்ல இருந்து ஒரு கேட் வைக்கலாமா ப்ரோ என்ன இம்பல்ஸ்ல இருந்து இந்த முன்னாடி ஒரு இம்பல்ஸ் இருக்கு இது கீழ இங்க இருந்து இதா ஆ அது வைக்கலாம் பட் நமக்கு என்ன நடந்துருக்கா இங்க இந்த இடத்துல என்ன நடந்துருக்கா இம்பல்ஸ் ப்ரோ கட் பண்ணிருக்கோம் மேஜரா என்ன நடந்துருக்கு மேஜர் மந்த்லில என்ன பார்த்தோம் மந்த்லில என்ன பார்த்தோம் கன்சூம் பண்ணுங்க மந்த்லில என்ன ப்ரோ பார்த்தோம் டவுன் ட்ரெண்ட் ப்ரோ டவுன் ட்ரெண்ட் இது என்ன லெவல் 6-8 லெவலா ஆமா சோ என்ன ஆக போற மார்க்கெட் வீக்லில செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சா ஆ கிடைச்சாச்சு அப்ப டெய்லில என்ன கிடைச்சிருக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா அப்ப என்ன வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்ல செல்லுக்கு செல்லுக்கு அப்ப செல்ல எடுக்கலாமா ஆ எடுக்கலாம் ஐஷா ஆ டாப் லாஸ் இது அந்த கேண்டில் மேலே இருக்கு இந்த கேண்டிலுக்கு மேலயா டார்கெட் 1:2 ஆ ரன் பண்ணலாமா ஆமா ஐஷா பண்ணலாம் கான்ஃபிடன்ட் ப்ரோ அந்த பக்கம் ஒரு இம்பல்ஸ் இருக்கு அதோட லோ கட் பண்ணல இன்னும் நல்லா பாருங்க எது லோ இந்த இம்பல்ஸ் இந்த செக்ஷனுக்கு எது லோ இதுதான் ப்ரோ இது முன்னாடி ஆமா இத உடைச்சிச்சு அது அது கட் பண்ணிச்சு அதுக்கு அடுத்து ஒரு மேஜர் ஒன்னு இருக்கு ப்ரோ நல்லா பாருங்க இந்த லோவையும் உடைச்சிருக்கா இந்த இடத்துல பாருங்க மேஜர் லோ இதுதானே ஆமா இதையும் உடைச்சிருக்கா மேஜர் லோ உடைச்சிட்டா ஆனா என்ன ஆகல மேஜர் ஹை இன்னும் உடைக்கலையா உடைக்கலாம் அப்ப மார்க்கெட் என்ன ஆக போகுது
டவுன் ட்ரெண்ட் தானே ஆகப்படுது. அப்போ மார்க்கெட்ல செல்லிங் தானே இருக்கணும் மேக்ஸிமம். அப்ப என்ன பண்ணலாம், செல் எடுக்கலாமா? செல் எடுக்கலாம். ஆர் யூ ஷூர்? ஆ ஓகே. ரன் பண்ணவா? ம் பண்ணு. வாவ் வாட் எ பியூட்டி. அமேஸ் ப்ரோ. ஒரே நல்ல சூப்பர் ப்ரோ. ஒரே கேண்டில் தாங்க. தாங்க இது. தெரியல ப்ரோ. தெரியலையா? ஆ சக்சஸ் பண்ணிட்டீங்க. ஒரே கேண்டில் தான். ஒரே கேண்டில் தான். நீங்கள் எம்டி எடுக்கிறீங்க, ஸ்டாப்லாஸ் வைக்கிறீங்க, ஒரே சுற்றி தாங்கி வச்சுங்க. என்ன ஆயிடுச்சு? கேச்சா? ஆ ஓகே. இதுதானே மேட்டரே. உடைக்கணும். ஓகே வடைச்சிருக்கனா நல்லா பாத்துக்கோங்க. இல்ல இல்ல ப்ரோ வடைக்கல. இப்போ ஹை டு லோ ஒரு ஃபிட் வைக்கலாம் ப்ரோ ரீடெஸ்ட்க்காக பாக்கிறது. நல்லா பாருங்க. இப்போ வடைச்சு. இப்போ வடைச்சதா இந்த எட்ட பாருங்க. இது தான் ப்ரீவியஸ் ஐ. ஆமா நல்லா பாருங்க. இந்த கேண்டில் தானே ப்ரீவியஸ் ஐ. இந்த ஹையே மார்க்கெட் என்ன பண்ணல, உடைக்கல, தெளிவா இறக்கிட்டா மார்க்கெட் என்ன ஆகப் போகுது? டவுன் ட்ரெண்ட் தான். ஆனா ட்ரெண்ட் லைன்ல ரிட்டர்ன் எடுக்கணும்னு தெரியல. ட்ரெண்ட் லைனுக்கு கீழ எவ்வளவு உடைச்சிச்சுல? ஆமா கீழ எவ்வளவு உடைச்சிச்சு. ஓகே ட்ரெண்ட் லைன் நெக்ஸ்ட் சரியா? இந்த எட்ட தெளிவா செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கானா? ஆ ஓகே. வீக்லில போய் பார்க்கலாமா? வீக்லில என்ன நடந்துருக்கு அந்த வீக்லில என்ன நடந்து பாத்து தெளிவா செல்லிங் கேண்டில் கொடுக்கானா மார்க்கெட் என்ன ஆகப் போகுது? ட்ரெண்ட் லைன் உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கீ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், செல்லிங் எடுக்கலாமா? ஆ செல்லிங் எடுக்கலாம். ஐஷா? ஆ ஓகே ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இது அங்க ரெசிஸ்டன்ஸ் இது எடுக்கலாமா? வைக்கலாமா? 1:2 வா. ஆ ஆ ஓகே. சோ 1:1 நோ 1:2 வைக்கலாம்ல? ஆ ஓகே. ரன் பண்ணலாமா? வைக்கல. என்ன பண்ணோம், வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் ஒரு லோ இன்னும் பிரேக் பண்ணல, இன்னும் க்ளோஸ் வைக்கல, வைக்கல. அந்த ஏ ஹை ஏரியாவை பாருங்களேன், ஹை ஏரியாவில் மார்க்கெட் என்ன ஆகலை? க்ளோஸ் வைக்க. இப்போ பாருங்க, இப்போ என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம்? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம்? ஒரு வேரியேஷன் இருக்கு ப்ரோ. வேரியேஷன் கல் திங் ப்ரீவியஸ் கால லோவே வந்துச்சானா மார்க்கெட் என்ன ஆகிறது? சான்ஸ் இருக்கு. செல் செல் எடுக்கலாமா? ஆ எடுக்கலாம். ஐ ஷூர்? ஆ எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் கேண்டலுக்கு மேல எடுக்கலாமா? ஆமா. சோ இதோட ஸ்டாப் லாஸ் நாம இப்போக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாமா? லைட்டா மேல. ஆ ஓகே. சேம் ஸ்டாப் லாஸ் டார்கெட் 1:2 வா. ஓகே. ஸோ இது வந்து டார்கெட் வந்து மாறுது. இதை வந்து என்ன பண்ணலாம் பண்ணலாம் ரைட்டா கீழே ஆக்கிப்போம். ஸோ அப்பா இதுவும் அதுவும் ஒரு டார்கெட்டுக்கு வருமா? ரன் பண்ணலாமா? பார்ப்போம். இதுதான் ஹை நமக்கு. இந்த ஹையை உடச்சிட்டு தான் மார்க்கெட் என்ன ஆகும்? அதர்வைஸ் மார்க்கெட் என்னதுக்கு சான்சஸ் இருக்கு? டவுன் டர்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி 1:1 இதில் ஹிட்டா?
ரெண்டாவது அதுல ஒன்னே சொல்லிட்டா சென்னை பேக் பண்ணா ரீடேஸ் பண்றதுக்கு மார்க்கெட் என்ன ஆகுது கால் பண்றீங்களா? ஆமா பண்ணுங்க. சொல்லுங்க இப்பா, இன்னொரு எழுதி போட்டுக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, சப்போர்ட் தான் எடுக்கலாம் ப்ரோ. இன்னொரு எழுதி எடுக்கலாம். மேல இருந்து ஒரு பெண் வேணும் ப்ரோ. இங்க எடுக்கிறீங்களா? எழுதி ஸ்டாப் லாஸ் அண்ட் சேம் ஸ்டாப் லாஸா? ஓகே. ம், டார்கெட் சேம் டார்கெட்டா? ம், ஒன் பண்ணவா? ரன் பண்ணவா? ஓகே. ஆ ஓகே பண்ணு. ம், என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி ஹைக்கு கொண்டு போயிடலாமா? டிவி சைக்கு கொண்டு போயிடலாமா? இந்த ஹையை உடச்சிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போ. அதே சமயம் வந்து ஹைட் கொண்டு போய்க்கலாமா ஸ்டாப் லாஸ்? சார், ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இல்ல, அதே கொஞ்சம் தானே உங்களுக்கு லைட்டா தானே இதாகுது, ரொம்ப ஆக போகுது இல்லல்ல. நமக்கு ஹை தான், ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ஹையை உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போ. இல்ல ஆகல, இன்னும் உடைக்கல, ஃப்ளோர் தைக்கல, வெயிட்ல ரெண்டுக்குமே என்ட்ரி வந்துருச்சா? அட பாருங்க, ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல மார்க்கெட் நிக்குதா? அந்த லைன் வந்து நாலா டிஸ்டன்ஸ் லைன். வேற அந்த டிஸ்டன்ஸ் லைனை ஸ்ட்ரைட் பண்ணா இருக்கு. அட பாருங்க, கரெக்ட்டா ஹை, அந்த ஸ்பின்னிங் டாப்ல ஹை கரெக்ட்டா வச்சிருக்கோமா? 1 is 1 ஹிட்டா? நியரா போயிட்டு ஸ்டாப் லாஸ்க்கு நியரா போயிட்டு ஹிட் ஆகுது பாருங்க. இப்போ வேற வீக்லி கேண்டல்ல போய் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு? ஆ பார்க்கலாம் சார். இப்போ வீக்லி கேண்டல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? டிராவல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? வீக்லியில் என்ன நடந்துருக்கா? இந்த கேண்டலோட ஐயே உடைக்கல, இந்த கேண்டலோட ஐயே என்ன பண்ணலாம் வீக்லியில் உடைக்கல. அப்போ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? கீழே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அதே தான் டெய்லியிலுமே நடந்துருக்கு. ஐயே என்ன பண்ணலை? உடைக்கல. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா ஆர்டர்லையுமே 1:1 ஹிட்டா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரியா பிரேக் அவுனுக்கு கொண்டு வந்துட்டான். குட். ஸ்டாப் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன இருக்கணும்? கரெக்டாக இருக்கணுமா? அதுதானே. Wow, what a beauty shot. Super bro, Ramesh bro, super bro. Ramesh bro, well done, well done, well done. So, அதாவது அந்த இடத்துல பொறுமையா சாம மார்க்கெட்ல வர இடத்துல தான் எண்ட்ரி எடுத்தாரு பாத்தீங்களா? இது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? So, இன்னொரு விஷயம் பார்த்தா, இந்த இடத்துல ஃபெப் போட்டு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஃபெப் போட்டு பாத்தீங்களா? 0.5% லெவல்ல கரெக்ட்டா என்ன இருக்கு மார்க்கெட்? ரியாக்ட் ஆயிட்டு மார்க்கெட் ஃபுல்லா என்ன இருக்கு? ஃபால் ஆயிருக்கா?
சோ அதுதான் மற்றபடி எல்லாமே கரெக்ட் தான் சரிங்களா சோ வெல் டன் ப்ரோ குட் 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 கீப் இட் அப்